சாவித்ரி, சாவித்ரி, நில்லு சாவித்ரி, சாவித்ரி, நில்லுன்னு சொல்றல்ல சாவித்ரி, நான் கூப்பிட்டுட்டே இருக்க, நீமான போயிட்டே இருக்க, சாப்பிட்டே இல்லையோ? நான் டிஃபன் வாங்கிட்டு வந்தாலும் தானே கூப்பிட்டுட்டே வரேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நில்லு சாவித்ரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப அடிச்சாங்களா உன்ன? நான் அன்னைக்கே சொன்னேன், நான் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இப்ப இவ்வளவு பிரச்சனை இல்லைல்ல? போவாத போவாதன்னு சொன்னா கேட்டியா? சரி, இப்ப எங்க போற? வேற எங்க? நம்ம வீட்டுக்கு தான். சாவித்ரி, அங்க போவாதன்னு சொல்றதுக்காக தான் ஓடி வந்தேன் இப்போ. ஏ, நம்ம ஐயாவும் அம்மாவும் இன்னும் எம்மேல கோமா இருக்காங்களா? நான் தான் எந்த தப்புமே செய்யலையே, சின்னையா சொன்னது தானே நான் செஞ்சேன். அதெல்லாம் முடிஞ்சு போனது சாவித்ரி. இப்ப அங்க யாரு வந்திருக்காங்க தெரியுமா உனக்கு? யாரு? நாகராஜ் வந்திருக்கான். அவரா? ஆமா, அவ அம்மா பொண்டாட்டி எல்லாம் குடும்பமே குடி வந்திருக்கு. யாரு? மரி குழந்தை கூட அங்கதான் இருக்காளா? பாவம், அவ தினமும் அழுதுகிட்டே இருக்காளா? அவ அழுகுறத பத்தி நீ கவலைப்படுற? நீ அழுகுறதுக்கு யாராவது ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்கா? பெருசா பேசுற சாவித்ரி, நான் சொல்றத கேளு. அங்க நீ போவாத, அதான் உனக்கு நல்லது. நம்ம ஐயா வீட்டுக்கு நீ வந்தீனா நாகராஜ் உன்ன கொன்னே போட்டுருவான். தூண்ல கட்டி அடிச்சான தெரியும்ல? அங்க போவாத, எங்கயாவது போய் பொழைச்சிக்கோ. இந்த பையி இந்த ஊர் பக்கமே வராத, நான் வர்றேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பா. Thank you.
இங்க இடம் இல்ல. இன்னைக்கு இனிக்கிறது நாளைக்கு கசக்கும், நாளைக்கு கசக்கிறது மறுநாள் இனிக்கும். என்னை ஏமாத்திட்டு போன அந்த மோகன நல்லா இருக்காளே, அவ சந்தோஷமா இருக்காளே. அவளுக்கும் அதேதான். இன்னைக்கு அவளுக்கு இனிக்கிறது நாளைக்கு நிச்சயமா கசக்கும். இது உலக இயல்பு. சரி, நாங்க தான் தப்பு செஞ்சோம். நம்ம பெரிய ஐயா என்ன செஞ்சாரு? அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்பா சொத்துல பங்கு கேக்குறீங்கல்ல, அதே மாதிரி பாவத்திலையும் பங்கு வந்து சேரும். ஐயா, இப்ப நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் துணைக்கு வரீங்களா? இனிமே உனக்கு யாரும் துணைக்கு வரமாட்டாங்க. நீதான் எல்லாருக்கும் துணையா இருக்க போற. புறப்படு. புறப்படுனா? முதல்ல இந்த ஊரை விட்டு புறப்படு. நீ வாழ்ந்து வளர்ந்த அந்த வீட்டை விட்டு புறப்படு. போ. நான் எங்க போவேன்? எனக்கு தான் யாரையுமே தெரியாது. உன் கண்ணுக்கு தெரிகிறது அஸ்தமனத்து சூரியன், என் கண்ணுக்கு தெரிகிறது விடியற்கால சூரியன். புறப்படு. அந்த நாகராஜ் என்னை கட்டி வச்சு அடிச்சான். போலீஸ் என்ன சித்திரவதை செஞ்சுச்சேன். இந்த ஊருக்கு வந்தா ஜனங்க என்ன கேவலமா பேசுறாங்க. இதுக்கப்புறமும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குங்கிறீங்களே. நான் பௌர்ணமிக்கு சொன்னத நீ மூணாம் பேரையில வந்து கேட்டா எப்படி? இனி எல்லாம் சரியா நடக்கும், எல்லாம் சரியா இருக்கும். அப்போ இனிமே எனக்கு கஷ்டமே வராதா? நான் அப்படி சொல்லல. நீ அப்படி நினைச்சு ஏமாந்துறாத. சாவே நடக்காத வீட்டு சாம்பல புத்தன் காலத்திலேயே பார்க்க முடியல, இந்த சித்தன் காலத்திலேயா பார்க்க முடியும்? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் கஷ்டம் வரும், நிறைய வரும். தாங்கு, எல்லாத்தையும் தாங்கு. அடிதாங்கிற கருங்கல் தான் சாமி சிலையா மாதிரி கர்ப்ப கிரகத்துல வந்து உட்காரு. அடிபட்டு உடையிற கருங்கல் படிக்கட்டுகளா மாறுது. வெளியில போ, அடி வாங்கு, அடிய தாங்கு. தாங்க தாங்கத்தான் நீ தங்கமா ஜொலிப்ப. அது வரைக்கும் இந்த ஊருக்கு வராத. இந்த அத்தியாயம், இந்த சகாப்தம் இங்கேயே முடியுது. இனி நீ போற பயணமே வேற, அதை முடிவு செய்ய போற உலகமும் வேற. போ. சதாயுஷ்மான் பவதி, சதாயுஷ்மான் பவதி. பதினாலு வருஷம் வனவாசம் முடிச்ச ராமருக்காக பட்டாபிஷேகத்தோட அயோத்தி நகரமே காத்திருந்தது. மூணு நாள் சிறிவாசம் முடிஞ்சு வெளியில வந்தனா போக ஊரும் இல்லாம சொல்லிக்க உறவும் இல்லாம நடுத்தெருவுல நின்ன அங்கதான் என் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் தொடர ஆரம்பிச்சது. என்னமா வீட்டு வளத்தடி வந்திருக்கியா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பருவ கொடிய பார்த்தாலே தெரியும். வீட்டு வள வாங்கி தரேன். யாருனே? அது என் முறை பொண்ணு, நான் கைய வைப்பேன், தூக்குவேன். உனக்கு என்ன வந்துச்சு? தோடா, ரோட்ல ஒரு பொண்ணு தனியா இருந்தா அது உனக்கு மறு பண்ண. அப்ப நான் கூட தான் உனக்கு மறு பண்ணு, நான் கூட தான் தனியாகிறேன். வா, ஏனியும் வந்து கட்டுப்பிச்சுக்கா. ஏ மாப்பிள, நமக்கு இன்னைக்கு சுக்கரதிசைடா. நீ 50 சிசி நீ தூக்கு, இந்த அண்டர் சிசி நான் தூக்குறேன். வா, தூக்கு வாயா.
அதான் வர சொல்ற என்ன அவசரம்? தூக்கதான் தான் என்னையும் என் தங்கச்சியும் சேர்த்து தூக்குங்கடா. அக்கா ரொம்ப நன்றிக்கா. ஆமா, நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க? நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வா போலாம். எங்க? உனக்கு போறதுக்கு இடம் இருக்கா? இல்லக்கா. அப்ப பரவாயில்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். நான் உன்ன பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அக்கா. ரைட். அக்கா, உங்களுக்கு பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? பயப்படுறவ பொம்பளையாவே இருக்க முடியாது. ஆம்பளைங்க தான் பயப்படுவானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் நிறைய தப்பு செய்யறவனுங்க. வேமாடி பசங்க, நீ வா கண்ணு வா. என்னடி இங்க வந்து நிறுத்திட்ட? படம் பார்த்துட்டு காலேஜ் போலாம் தானே சொன்ன? படமா? ஐயோ, அதெல்லாம் போர். இங்க அதை விட சூப்பர் மேட்ரு ஒண்ணு இருக்கு. நீ சொன்ன இடம் இதானா? இதே இடம் தான். எனக்கு எப்பயாவது மூட விட்டாச்சுன்னா நான் இங்க வருவேன். எனக்கு புரியல. எங்க வீட்டுல எங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 15 வருஷம் ஆகுது. வீட்டுக்கு போனாலே வெறுப்பா இருக்கும், சுத்தம் போ. அதான் அடிக்கடி நான் இங்க வருவேன், சந்தோஷமா இருப்பேன். உங்க அப்பா அம்மா பேசாம இருக்கிறதுக்கு நீ ஏன்டி கிட்டு போற? ஏய், என் இடத்துல இருந்தாதான் உனக்கு என் கஷ்டம் தெரியும். சரி, இவ்வளவு விடு. நீ ட்ரை பண்றியா இல்லையா? உனக்கு ஓகே தானே? ஓகே தான். உனக்கு வேணுமா வேணாமாடி? எனக்கு வேண்டாமா. எக்கேடோ கிட்டு போங்க. ஐயோ, போயிட்டு வாமா. நல்லவளே, இங்கே இரு, நான் இப்ப வரேன். சரி. என்ன சிஸ்டர், இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி இந்த இடத்துக்கு எப்படி வர முடியும்? சரி, கேட்டது கொண்டு வந்திருக்கியா? கேடு. இந்த பணம். சிஸ்டர், இன்னொரு 100 ரூபா போட்டு கொடுங்க சிஸ்டர். எதுக்கு? சரக்கு ரேட் ஏறிடுச்சு சிஸ்டர். ஐயோ, நீ ஒண்ணு. சரி, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? மேட்ச் பாக்ஸ்லாம் இல்ல. ரொம்ப நேரம் இங்க நிக்காதீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. போலீஸ் வந்தாலும் வந்துட போது. போங்க சிஸ்டர். சரி சரி, ஓகே வரேன். என்னடி கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. போலமா? ம், உக்கார், சீக்கிரம். எனக்காக
சொல்லுங்க சார், என்ன வேலை சொல்லுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. ஆர்கே ஸ்ட்ரீட்ல உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே வர சொல்லு சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். ஷூ சொன்னதை செய். ஓகே சார், முடிச்சிடறேன் சார். அது வேற ஒண்ணு தொழில் செய்யறதுக்காக இந்த வீட்டு ஒரு மாசம் வாடகைக்கு எடுத்திருந்த அதுக்காக சாவி இடுப்புல வச்சு ஆல்ஜினை வர முடியும். அதான் இந்த டெக்னிக். வா சொத்த கால முன்ன வச்சு வா. வாங்கண்ணே, ஏன் தயங்குற? வா, பயப்படாம உள்ள வாமா. நம்ம ஊடுதான். என்ன சாவித்திரி, என்ன பாக்குற? ஊடுவரே கழிச்சு ஆகுதுன்னா பாவனி. அந்த பணக்கார சண்முக வீட்டில் வேலை செஞ்சியா, அது மாளிகை மாதிரி இருக்கும். இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் நாத்தம் பூச்சி ஸ்டேஷனில் பற்றி நின்றல, அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. இதுதான் நம்ம வசந்த மாளிகை. எங்கே இந்த காட்டா பயில காணோம்? காட்டா, ஏ காட்டா. தடி மாடு, இந்த பொம்மை பணத்தெல்லாம் இவன் தான் தூண்டுறான். அக்கா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கா, பார் இன்னத்த பண்ணி கீச்சுக்கிறான். ஆ வரான். வந்துங்கண்ணியா. பின்ன ஆத்துட்டு அப்படியே போயவே நினைச்சிங்கண்ணியே. என்ன அக்கா, உடனே வியாபாரத்தெல்லாம் மூடிடுவியா? கூட்ட பாரு எவ்வளோ கலீஜா வச்சுக்கிற ராஸ்கோல். என்னக்கா என்னைய போய் ராஸ்கோல் கேஸ் கோல் திட்டீங்கன்னு? பின்ன ஒரு எட்டு கூட இந்த ஸ்டேஷன் பக்கம் வந்து பார்க்கல நீயே? வந்திருப்பேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு ஆகாது இல்ல, அதான் வரல. கூட்டாண்டே எழுந்திக்கிட்டேன். ஏகா யாருக்கு அது? இந்த கேஸ் எங்க நிட்டாண்ட? கேஸ் கேஸ்ங்கிற விட்டண்ணா, இது அக்காவோட கேஸ்ட். அப்படியா? ஹலோ, என் அக்காவுக்கு தூரத்து சொந்தமா? உன் பேர் என்ன? பேச மாட்டியா? பூமையா? பின்ன சாவித்ரி, காட்டானிய பத்து மெஸ் அண்ணிக்கிறா. கவலைய விடு, அவன் பார்க்கதான் அப்படியே பழகுனா உசையே கொடுப்பான். என்ன காட்டா, அக்கா சொல்றது கட்டா? அக்கா அவங்க பேர் ஏன் அப்படி இருக்கு? அப்புறம் இந்த தடி மடுக்கு காட்டானு பேர் வைக்காம கமல்ஹாசனா பேர் வைக்க முடியும்? அப்படிங்க சொல்லு, நீ என்ன பண்ணு உத்தேசம்? ஷஷர் அத்தை விடு. போலீஸ் எப்படிக்கோ எப்படிக்குன்னு பயமே இல்லாம கொஞ்ச நேரம் நிம்மதியா பட்டு தூங்குறியா? டா இந்த ரூம்ல தூங்குறியா? சரி வேணாம், இந்த போலீஸ் கம்மாந்தட்லேருந்து வந்துருக்க, சோப்பு சீக்கா போட்டு சுத்தமாக குளிக்கிறியா? நீ குளி, அக்கா போய் உனக்கு நாசம் வாங்கிட்டு வர, நல்லா துண்டு தூங்கு. அக்கா நான் காலையிலலாம் தூங்க மாட்டேன். எங்கள் பெரியய்யா வீட்டில் இருக்கும் போது தினத்துக்கு ரெண்டு தடவை குளிப்பேன். நான் முதல்ல போய் குளிக்கிறேன்க்கா. ம், குளிச்சுட்டு இதை கட்டிக்கா. இது யார் போடவேட? மகனுக்கு புதுசாக வாங்கி கொடுத்தா கட்டிப்பாங்க போல இருக்குது. இது அக்கா தான், ஆனா நல்லா கிளீனா ஃப்ரெஷ் ஆகுது. என்கிட்ட புடவை இருக்குக்கா. எழு இடுவா. அய்யா, இது மூணு நாள் ஸ்டேஷன்ல இருந்தது தானே, எழுதிலே பூண்டு இருக்கும். அக்கா சொல்றல, இத கட்டிக்கா, நல்லா வாஷ் பண்ணி கிளீனா தான் ஆகுது. அக்கா குளிக்கிற இடம் எங்க இருக்கு? இந்த ரூம் இல்ல, இந்த ரூமுக்குள்ளே ஆகுது. நீ குளியே, அக்கா போய் நான் சாவேன்.
தேங்க்ஸ் கா. ரைட் மா. ஏகா இது என்னக்கா லூஸ் மாதிரி பேசினு போதே, இத போய் உன் கெஸ்ட்னு கூட்டணும் நீர. எல்லாம் அந்த ஆளுக்காக தான் ஐயாளுமா. இத போய் கூட்டணும் சொன்னாரு. இது பல்லும் மூஞ்சியும் இத போய் லைக் பண்றாரு. ஆம்பளைங்க மனுஷன் குரங்கு மாதிரி அங்கிங்கும் தாவும், ஆனா ஒன்ஸ் புட்டுச்சின்னு வையே அவ்வளவுதான், உடம்பு மாதிரி புச்சா விடவே விடாதுங்க. இந்த ரூம் செட் பண்ண சொல்லிருக்கு, பசங்க வரானுங்கன்னு பாக்குறேன்.